கற்றல் கற்பித்தலில் தகவல் தொழில்நுட்பமானது அதன் சிறப்பியல்புகளின் படி பாடப்பொருள், நோக்கு, ஊடகம் என்னும் மூன்று பிரிவுகளாக பகுக்கப்படுகிறது. ஸோ பாடப்பொருள், நோக்கு, ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் அதனுடைய சிறப்பியல்புகளின் படி பார்த்திங்கன்னா பாடப்பொருள், நோக்கு, ஊடகம் அப்படின்ற மூன்று பிரிவாக பகுக்கப்படுது. தகவல் தொழில்நுட்பம் பற்றிய அடிப்படை உண்மைகளை கற்றுக்கொள்ளும் போது தகவல் தொழில்நுட்பம் ஒரு பாடப்பொருளாகிறது, அதாவது பள்ளி கலை திட்டத்தில் கணினி கல்வியில் பயிற்சி பெறுவதாகும். ஸோ தகவல் தொழில்நுட்பம் பற்றிய அடிப்படை உண்மையை நாம் கற்றுக்கணும் அப்படின் போது தகவல் தொழில்நுட்பம்ன்றது ஒரு பாடப்பொருளாகிடுது, அதாவது பள்ளி கலை திட்டத்தில் கணினி கல்வியில் பயிற்சி பெறுவதாகும். ஸோ கணினியில் நம்ம பயிற்சி பெறுறது அது ஒரு பாடப்பொருளாகிடுது. தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்துமேயானால் அது ஒரு நோக்கு ஆகும். ஸோ தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் கல்வியில் பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு நோக்கு, ஆஸ்பெக்ட். கல்வியில் பயன்படுத்தும் போது அது ஒரு நோக்காகிடுது, ஆஸ்பெக்ட். ஒரு தொழில் சார்ந்த கல்வியை குறிக்கும், இது வந்து ஒரு தொழில் சார்ந்த கல்வியை குறிக்கும். எடுத்துக்காட்டாக திட்டமிட்ட கலைகள் சார்ந்த கணினி பயிற்சி, உற்பத்தி செய்தல் மற்றும் கணினி மூலம் கணக்கீடு செய்தல், இதெல்லாமே ஒரு பயிற்சி தான், தொழில் சார்ந்த கல்வி தான். இத்தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு நோக்கு என்பதன் முக்கிய கல்வி குறிக்கோளானது மாணவர்களை வேலைக்காக தயார்படுத்துவதாகும். ஸோ நோக்கு அப்படின்றதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா மாணவர்களை வேலைக்காக தயார்படுத்துறது. தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பம் ஒரு ஊடகம், மீடியம் என்பதில் கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் போது இது ஆசிரியருக்கு கற்பித்தலுக்கான ஊடகமாகும், மாணவர்களுக்கு கற்றலுக்கான ஊடகமாகவும் செயல்படுகிறது. ஸோ தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தில் ஒரு ஊடகம் மீடியம் அப்படின்றது கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் ஒரு ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா கற்பித்தலுக்கான ஊடகமாகவும் மாணவருக்கு கற்றலுக்கான ஊடகமாகவும் செயல்படுது.